அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். ஆதி காலத்துல மனுஷன் காட்டுல தான் வாழ்ந்துட்டு இருந்தான். மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டு இருந்தான். பரிணாம வளர்ச்சினால மனிதன் குழுவா பிரிய ஆரம்பிச்சான். பிரிஞ்ச ஒரு கூட்டம் கண்டங்கள் வந்து சேர்ந்தாங்க. அவங்க பழகி பெருகி நாடுகளா மாறிச்சு, நாகரிகம் உண்டாச்சு. ஆனா காடுதான் எங்களுக்கு எல்லாமேன்னு ஒரு கூட்டம் காட்டிலேயே வாழ ஆரம்பிச்சிச்சு. அது மிருகத்தோடும் இயற்கையோடும் வாழ ஆரம்பிச்சிச்சு. அவங்கதான் இன்னைக்கும் வாழ்ற பழங்குடியினர். 90 நாடுகள்ல இருக்கிறதாகவும் உலகத்தில் உள்ள மொத்த ஜனத்தொகையில 6.2% மக்கள் இந்த பழங்குடியினர் தான் அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த பழங்குடியின இனத்துல ஒரு இனம்தான் இந்த முஸ்லீம். இந்த பழங்குடியினம் கிழக்கு ஆப்பிரிக்காவின எத்தியோப்பியாவில வாழ்றாங்க. இவங்களோட பூர்வீகம் எங்கன்னா எத்தியோப்பியா மற்றும் சூடான் எல்லையான ஓமன் பள்ளத்தாக்குல தான் இவங்களுடைய பூர்வீகம் இருந்துச்சு. இவங்களுடைய மொத்த ஜனத்தொகை கணக்கெடுத்ததுல 10,000 பேருன்னு சொல்லப்படுது. இவங்களை ஆப்பிரிக்காவோட கடைசி பழங்குடியின மக்களா ஒன்றா பார்க்கப்படுது. இந்த முர்சி பழங்குடியினம் பழங்கால பாரம்பரிய உடை மற்றும் பழக்க வழக்கங்களை பின்பற்றி வராங்க. இவங்க காதலையும் கீழ் உதட்டுலையும் ஓட்டையை போட்டு அதுல ஒரு ரவுண்ட் ஷேப்ல மரத்தையும் களிமண்ணையும் இவங்க அந்த காதலையும் உதட்டிலையும் போடுறதா ஒரு வழக்கத்தை கொண்டிருக்காங்க. திருமணமாகாத பெண்கள் இந்த பழக்கத்தை பின்பற்றிட்டு வர்றதாகவும், நம்ம காது குத்தும் போதும் மூக்கு குத்தும் போதும் வலிக்கிறதுக்கே நம்மளால முடியல, ஆனா இவங்க காதலையும் உதட்டிலையும் இவ்வளவு பெரிய ஓட்டையை எப்படி தாங்குறாங்கன்னு தெரியல. இந்த முறைகள் எப்படி வந்துச்சுன்னு சொல்ல முடியாதுன்னு, ஆனா இது பெண்களோட பாதுகாப்புக்காக கொண்டு வந்ததா சொல்லப்படுது. எப்படின்னா, தன் இன பெண்கள் மேல அதிகார வர்க்கத்தோட ஆள்கள் இருந்தப்ப பெண்களை அடிமைப்படுத்துற அந்த காலத்துல அவங்ககிட்ட இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக அவர்களை இப்படி அலங்கோலமா அடிமையாக்கி வச்சிருந்ததா சொல்லப்படுது. இதுவே கலாச்சாரமாகி இப்ப இந்த பெண்களை எப்படி பாக்குறாங்கன்னா, இந்த லிப் பிளேட் போட்டவங்கெல்லாம் தைரியசாலியும் விடாமுயற்சியோடு இருப்பாங்கன்னு பார்க்கப்படுது. அதனால திருமணம் செய்த ஆண்கள் கால்நடைகளை அதிகமா கொடுத்து திருமணம் பண்ணிக்கிறதாகவும், இந்த லிப் பிளேட் போடாதவர்கள் சோம்பேறியும் தைரியம் இல்லாதவர்களும் விடாமுயற்சி இல்லாதவர்களும் பார்க்கப்படுது. அதனால திருமணம் செய்யற ஆண்கள் கால்நடைகளை கம்மியா கொடுத்து திருமணம் செய்யப்படுறதாகவும் சொல்லப்படுது. இந்த லிப் பிளேட் ஒரு குறிப்பிட்ட அகலம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஓட்டையில இருந்து இந்த பிளேட்டை எடுத்துடுறாங்க. தன் கணவன் மீது எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்குன்னு காமிக்கிறதுக்கு திருமணத்தின் போதும் எப்பெல்லாம் கணவன் சாப்பிடுறாரோ அப்பையெல்லாம் இந்த லிப் பிளேட்டை போட்டுக்கிட்டு தான் அவங்களுக்கு சாதம் பரிமாறுறதா சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, எந்த அளவுக்கு கணவனை நான் நேசிக்கிறேங்கிறதுக்கு இதெல்லாம் அடையாளமா அந்த பெண்கள் பாக்குறாங்க. நம்ம பாரம்பரியத்துல எப்படி விதவைக்கு ஒரு அடையாளம் இருக்கோ அதே போல கணவர் இறந்துட்டா லிப் பிளேட் போட்டுக்க மாட்டாங்க, அதே சமயம் அந்த உதடுகளை வெட்டிடுவாங்கன்னு சொல்லப்படுது. முர்சி இன பழங்குடியின மக்கள் பயங்கரமான வன்முறையாளர்களும், பெர்மிஷன் இல்லாம அவங்க எல்லைக்குள்ள போனா கொலையும் பண்ண தயங்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அதனால அவங்களோட எல்லைக்குள்ள சுற்றுலா பயணிகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம எத்தியோப்பிய அரசு முர்சிகளோட வெறுப்பு மனப்பான்மையை பார்க்கறனால அவங்கள எந்த தொடர்பும் இல்லாம அரசே தடை செய்யப்பட்டதா சொல்லப்படுது. நாம வாழ்ற வாழ்க்கைக்கும் இங்க வாழ்ற வாழ்க்கைக்கும் எவ்வளவோ வித்தியாசம். கடவுளுடைய படைப்பை புரிஞ்சிக்கவே முடியல. அதே 365 நாள் தான், அதே நேரம் தான், சூரியன் நிலா பிறப்பு இறப்பு எல்லாமே ஒண்ணுதான். ஆனா வாழ்ற வாழ்க்கை மட்டும்தான் வேற. எங்க வாழ்ந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தா எந்த இடமும் எந்த வாழ்க்கையும் இந்த பூமியிலேயே சொர்க்கம்தான்.